y este disco también se la எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரைசரவணன். இணையத்தில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய கதையை நம்ம முழுமையாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் ஒரு பத்திரிகையாளரும் ஒரு நாள் பேருந்தில் போயிட்டு இருந்திருக்காங்க, மயிலாப்பூரில் இருந்து ராயப்பேட்டைக்கு. அப்போ வேகமாக போயிட்டு இருந்த பஸ்ஸு வந்து கொஞ்சம் மெதுவாக போக ஆரம்பிச்சுதான். என்னென்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வெளியில் பார்த்தாராம், ஒரு சிவப்பு கொடி ஒன்று தெரிஞ்சுதான். அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னோடனே பத்திரிகையாளர் இறங்கி போய் கீழே விசாரிச்சுட்டு வந்தாராம். அதாவது ரோட்டில் ஏதாவது வேலை நடந்ததுன்னா எச்சரிக்கைக்காக மெதுவாக போங்க அப்படின்னு எச்சரிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய சிவப்பு கொடி. அவர் வந்து சொல்லியிருக்காரு, குழா பதிக்கிற வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால மெதுவாக போய் சொல்கிறதுக்காக சிவப்பு கொடி வச்சுருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான், எங்கெல்லாம் மேடு பள்ளம் இருக்குதோ ஏற்றத்தாழ்வு இருக்குதோ அங்கெல்லாம் அதை சரி செய்கிறதுக்கு ஒரு சிவப்பு கொடி வந்துடுது பாருங்க அப்படின்னு சொன்னாரான். அதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கெங்கெல்லாம் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குதோ, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வர்க்கபேதம் இருக்குதோ அதை சரி செய்கிறதுக்கு சிவப்பு நிறம் கொண்ட கம்யூனிஸ்ட் கொடி ஒன்று வந்துடுது அப்படிங்கிறது அதனுடைய உட்பொருள். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தன்னை கரைத்து கொண்ட ஒரு கவிஞராக இருந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆனால் அவரை வந்து திராவிட இயக்கத்து கவிஞராக சில பேர் வந்து முன்னிறுத்துறாங்க, அது உண்மை கிடையாது. கடைசி வரைக்கும் பொதுவுடைமை இயக்கத்து ஒரு தோழராகவே அவர் வந்து இருந்தார். இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, சில இடங்களில் திமுகவையும் அதனுடைய கொள்கைகளையும் எதிர்த்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியும் இருக்கிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது திமுகவை எதிர்த்து எழுதிய கம்யூனிஸ்ட் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, திமுக கடுமையாக திராவிட நாடு கொள்கையை முன்வச்சு மேடை போட்டு பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். திராவிட நாடு அப்படிங்கிற பேரில் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டை பிரிச்சுட்டு போகிறத பற்றி அவங்க கடுமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க திமுகக்காரர்கள் தங்களை வந்து ஒரு படித்த ஆட்களாக வந்து காமிச்சுப்பாங்க. அதாவது கவிஞர்களாகவும் புலவர்களாகவும் பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இவங்க வந்து காமிச்சுக்குவாங்க. அதனால தான் நெடுஞ்செழியனுக்கு பார்த்தீங்கன்னா நாவலர் அப்படிங்கிற பட்டமும், கருணாநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞருங்கிற பட்டமும், அவங்களுடைய தலைவரான அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அப்படிங்கிற பட்டம், இப்படி வந்து பட்டம் கொடுத்து வச்சுப்பாங்க. இப்படி ஒரு பிம்பத்தை காட்டிக்கிற இவங்க ஆனால் பிரிவினவாதம் பேசி ஏன் இப்படி நாடை பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பட்டுக்கோட்டைக்கு மனசுக்குள்ளே இருந்தது. ஒரு திரைப்பட பாடலை இதை பற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுறாரு, எழுதி படித்து அறியாதவன் உழுது உழைச்சி சோறு போடுறான், எழுதி படித்து அறியாதவன் உழுது உழைச்சி சோறு போடுறான், எல்லாம் படித்தவன் ஏதேதோ பேசி நல்லா நாட்டை கூறு போடுறான், அவன் சோறு போடுறான் இவன் கூறு போடுறான் அப்படின்னு சொல்லி படித்தவங்களாக தங்களை காட்டிக்கிறவங்க ஏன் இப்படி நாடை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய திராவிட நாடு கோரிக்கையை எதிர்த்து எழுதின ஒரு மனிதர் தான் மரியாதைக்குரிய ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திமுகவினுடைய எல்லா கொள்கைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் சாடி எழுதியிருப்பார். அதுதான் அவர் எழுதின திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி அப்படிங்கிற பாடல். அந்த பாடலை கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது வந்து புரியும். திமுகவினுடைய எல்லா முக்கிய கொள்கைகளையும் இதில் வந்து வறுத்தெடுத்திருப்பார். அதீதமான மேடை பேச்சு, கடவுள் மறுப்பு, திராவிட நாடு போன்ற எல்லா கோரிக்கைகளையும் எதிர்த்து வந்து எழுதியிருப்பார். இந்த பாடல் பிறந்த கதை அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமான சுவையான ஒரு சம்பவமாக இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் நடிகர் வீரப்பாவும் ஒரு தடவை மயிலாப்பூருக்கு போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திமுக பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பேச்சாளர் வீராவேசமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. கடவுள் மறுப்பு, திராவிட நாடு இந்த கோரிக்கைகள் எல்லாம் வச்சு ரொம்ப கடுமையாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதுகை மூனை வந்து பூந்து விளையாடுது. அதில் மக்கள் எல்லாரும் மயங்கி போய் நிற்கிறாங்க அந்த பேச்சில். இதை பார்த்து வீரப்பா அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு பட்டுக்கோட்டைகிட்ட சொல்லியிருக்காரு, இந்த நாட்டுக்காக போராடி உயிர் துறந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த பல தலைவர்கள் தேர்தலில் தோத்து போகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட தோத்து போகிறாங்க, ஆனால் அந்த நாட்டுக்காக எதுவுமே செய்யாமல் வெறுமனை பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பின்னாடி மக்கள் இப்படி போக ஆரம்பிக்கிறாங்களே, இந்த திண்ணை பேச்சு வீரர்கள்ட்டிருந்து நம்ம மக்களை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிறதுனால அவர் சொன்ன அந்த வார்த்தையை வாங்கி மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு. இப்படி மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் வெறுமனை பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றி வாய்ப்பு கிடைக்கும் போது தன்னுடைய பாடலில் வறுத்து எடுக்கிற மாதிரி ஒரு தொகையராவோட ஒரு பாடல் ஆரம்பிக்கிறார். தர்மம் என்பார், நீதி என்பார், சரித்திரத்தை சான்று சொல்வார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்துவிட்டு தன்மான வீரன் என்பார், மர்மமாய் சதிபுரிவார், வாய் பேச அவளைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார், கர்ம வினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் சொல்வார், கடவுள் மேல் குற்றம் சொல்வார், இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் மேல் குற்றம் சொல்வார் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருப்பாரு. கடவுள் மேலே குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக தான்.
இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு என்னன்னா, இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சின்னு. இது யாரை சொல்றாருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது மறைமுகமாக அறிஞர் அண்ணாவை தான் தாக்கும். ஏன்னா இந்த திராவிட நாடு கோரிக்கை எழுப்பும் போது அறிஞர் அண்ணா சொன்னாரு, நான் திண்ணையில இருந்துகிட்டாவது திராவிட நாடை வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி. இதை எடுத்து கண்ணதாசன் என்ன எழுதினார்னா, திண்ணையில இருந்து கேட்க திராவிட நாடு என்ன தொன்னையில நெய்யா அப்படின்னு கூட அவர் விமர்சனம் பண்ணார். இது அந்த காலத்தில் புகழ் பெற்றது. அப்போ திண்ணை பேச்சு வீரர்கள் அப்படின்னு சொன்னால் அது அண்ணா தலைமையில் இயங்கி வந்த திமுக காரங்களை தான் குறிக்கும். இப்படி அதை எதிர்த்து கடுமையாக எழுதினவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பாடலினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து கடுமையாக எதிர்த்து எழுதியிருப்பார். இப்போ கூட பிஜேபி மேலே வந்து நிறைய பேர் என்ன குற்றம் சொல்கிறாங்கன்னா, மக்கள் பிரச்சனை அப்படின்னு நம்ம போனால் இவங்க மதத்தையும் கடவுளையும் கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திக்கிட்டே இருக்காங்க, இது வந்து ஒரு மாதிரி மடைமாற்றக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே தவறு தான். ஆனால் இதே மாதிரி மக்கள் பிரச்சனையை கொண்டு வரும்போது கடவுள் மறுப்பையும் கொண்டாந்து நிறுத்தினாங்கன்னா அதுவும் தவறு தான். அப்போ கடவுள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற இந்த விவாதம் திமுகவால் முன்னெடுக்கப்பட்டு இப்போ அவங்க மறுக்கும் போது கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அதை எடுத்து பேசுகிறாங்க. இது வந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி அந்த காலத்தில் அந்த சமுதாயத்தில் ஆயிருக்குது. பட்டுக்கோட்டை பார்க்குறாரு, ஏண்டா நாட்டில் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இவனுங்க என்ன கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்குது. ஒரு இடத்துல இதை பற்றி எதிர்த்து எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த திண்ணை பேச்சு வீரர்களிடம் அப்படிங்கிற அந்த பாடலில் பின்பகுதியில் அதை வந்து சொல்லுவார், கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்குதவாத வெறும் பேச்சு, இங்கே கஞ்சிக்கில்லாதவர் கவலை போக்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளையும் ஒரே பாடலில் விமர்சித்திருப்பார் பொதுவுடைமை இயக்கத்து தோழரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இப்படி திராவிட இயக்கங்களுக்கு பாட்டெழுதினாலும், திராவிட இயக்கத்தை சேர்ந்த நடிகர்களுக்கு பாட்டெழுதினாலும், அதில் மறைமுகமாக அவங்களே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த காலகட்டத்தில் கலைஞர் மு கருணாநிதிட்ட போய் பட்டுக்கோட்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு சுயமரியாதை வீரர், பொதுவுடைமை இயக்கத்து தோழர், அது மட்டும் இல்லை முக்கியமானது என்னென்னா திராவிட இன உணர்ச்சி காலை அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொல்கிறாரு. கொஞ்சம் கூட வெக்கமே படாமல், ஏன்னா எல்லாரையும் தன்மையப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுல அவங்க வந்து தெளிவாக இருந்தாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து என்னைக்கு திராவிட இன உணர்ச்சி காலையாக இருந்தார், அவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு கரைந்து போனவர் தான். ஒரு பொதுவுடைமை இயக்கத்து தோழராக தான் அவர் வந்து முழுமையாக இருந்தார். கலைஞர் சொல்கிற மாதிரி திராவிட இன உணர்ச்சி காலையாக இல்லை, அதில் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஈடுபாடு அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை தஞ்சாவூரில் கட்சியுடைய மாநாடு வந்து நடக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அந்த எல்லா ஏற்பாடுகளையும் கவனிச்சுட்டு கட்சி அலுவலகத்திலே படுத்து தூங்கிறாரு. இது தெரியாமல் நள்ளிரவு நேரத்தில் வந்து கட்சி தோழர்கள் உள்ள வந்து, யாருப்பா அது தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. பார்த்தா நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து எந்திரிக்கிறாரு. அது வந்து அவர் வந்து புகழினுடைய உச்சியில் இருந்த காலகட்டம். என்ன கவிஞரே, நீங்கள் போய் இருட்டில் கட்சி அலுவலகத்தில் தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, சொல்லியிருந்தா நாங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருப்போமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கண் கலங்கி அழுதுகிட்டே சொல்கிறாரு, எனக்கு கட்சி பணியும் கட்சி அலுவலகத்தில் படுத்து தூங்குறதும் ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரிலாம் படுத்து தூங்கி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கட்சி பணியும் பொதுவுடைமை இயக்கத்து சித்தாந்தமும் அவருக்கு எவ்வளோ நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் பெரும்பாலும் அவர் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்துக்கு தான் பாட்டு எழுதுகிறாரு, திராவிட இயக்கத்தை சேர்ந்த நடிகர்களுக்கு தான் பாட்டு எழுதுகிறாரு. ஏன்னா எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ் ராஜேந்திரன் போன்றவர்கள் எல்லாருமே ஆரம்ப காலத்தில் திமுகவில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் இவர் பாட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. இதை பற்றி கட்சிக்காரங்கள்ட்ட அனுமதி கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் திராவிட இயக்கத்துக்காரங்களாகவே இருக்கட்டும், ஆனால் அதில் வந்து போய் சேர்றது நம்முடைய கருத்து தானே, எம்ஜிஆர் புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறார், நம்முடைய கருத்து போய் சேரும், அவர் திராவிட இயக்கத்து நடிகராக இருந்தாலும் போய் சேர்றது பொதுவுடைமை இயக்கத்து கருத்து தானே, அதனால் தைரியமாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அனுமதி வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் வந்து எழுதுகிறாரு. இப்படி பாட்டு எழுத போகும்போது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கும் ஒரு ஆழமான நட்பு வந்து உருவாயிருது. அவர் திராவிட இயக்கத்துக்காரர், இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். இந்த நட்பினுடைய உரிமையில் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எப்படியாவது திமுகவுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பல முறை முயற்சி பண்ணுறாரு. ஒரு தடவை கேட்குறாரு, பாருங்கள் எல்லாரும் திமுகவில் தான் இருக்கோம், டிவி நாராயணசாமி, கேஆர் ராமசாமி திமுகவில் தான் இருக்காங்க, நான் திமுகவில் தான் இருக்கேன், சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர் எல்லாருமே திமுகவில் இருக்கோம், நீங்களும் வந்துடுங்களேன், உங்கள் நண்பர்கள் எல்லாம் இங்கே தானே இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்றாரு. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அங்கே இருந்தாலும் எனக்கு தேவையான கொள்கை பொதுவுடைமை இயக்கத்தில் தான் இருக்குது, அதனால் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னவர் மரியாதைக்குரிய ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த படைப்புகளில் அவர் வந்து வேலை பார்த்தாலும், திமுகவை சேர்ந்த நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எஸ்எஸ் ராஜேந்திரன் போன்றவர்களுக்கு பாடல் எழுதினாலும், அவங்களே கூப்பிட்ட போது கூட கடைசி வரைக்கும் திமுகவுக்கு போகாமல் பொதுவுடைமை இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களிலே இருந்ததோடு மட்டும் இல்லாமல் திராவிடம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை கூட தன்னுடைய எழுத்தில் எந்த இடத்திலும் பயன்படுத்தாத
ஒரு ஒப்பற்ற கொள்கை கவிஞராக இருந்தவர் தான் மரியாதைக்குரிய ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவையான செய்திகளை இந்த வீடியோ பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அவருடைய வாழ்க்கையில் இன்னும் ஏராளமான செய்திகள் புதைந்து கிடக்கிறது, உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் நான் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அன்பிற்கினிய நேர்களே. இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், சி சோன், ஹேவ் அ நைஸ் டே.